எங்கள் தலைவர் வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்காருன்னா அது அது மிகப்பெரிய பெருந்தன்மையோடு வருத்த வந்து அதை சொல்லியிருக்கார். அந்த வார்த்தை அது அவசியம் இல்லை, வருத்தம் தெரிவிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனாலும் அவர் வந்து ஒரு பெருந்தன்மையோடு நடந்திருக்காரு. நீங்கள் தமிழிசை சவுந்தரராஜன் முதல்ல என்ன பேட்டி கொடுத்தாங்க, என்ன நேர்காணல் கொடுத்தாங்கன்னு நல்லா பாருங்க. அவங்க சொல்கிறாங்க, அதாவது காந்தி நினைவிடத்துக்கு போயிட்டு மாலை வச்சுட்டு அவங்க சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு அந்த இடத்துல நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி எங்கள் தலைவர் போயிட்டு வந்துட்டார். எங்கள் தலைவர் போகும்போது காந்தி சிலைக்கு ரெண்டு மாலை வாங்கிட்டு போகிறாங்க, ஒன்று காந்தி சிலைக்கு இன்னொன்று காமராஜர் சிலைக்கு. காந்தி சிலைக்கு மாலை போடும்போது காவல்துறை தடுக்குது, இல்லைங்க இப்போ கவர்னர் வராரு, அவர் வந்து ஆர் என் ரவி, அவர் வந்து மாலை போட்ட பிறகுதான் மற்ற யாரும் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போங்க வர்றாருன்னு கேட்கும்போது 10:30 வராருன்னு சொல்கிறாங்க. எங்கள் தலைவர் 9 போயிடுறாரு. 9 அஞ்சலி செலுத்திட்டு அங்கே 9 புறப்படணும், மாநாட்டு பந்தலுக்கு புறப்படணும், உளுந்தூர்பட்டிக்கு போகணும். அது வந்து ரொம்ப தாமதமாகிடணும். 9 போயிடுறாரு, 8:30 நினைக்கிறேன். அப்போ காவல்துறை தடுக்குது, 10:30 வரையும் வெயிட் பண்ண முடியாது. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, காமராஜர் ரெண்டு மாலையும் காமராஜருக்கு வந்து அஞ்சு அங்கேயே வந்து மரியாதை செலுத்திட்டு வச்சு மரியாதை செலுத்திட்டு கிளம்புற. இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் பேசுகிறாங்கல்ல, அவங்க என்ன சொல்கிறாங்க, திருமாவளவன் வந்தார், காந்தி சிலையை தாண்டி போய் காமராஜருக்கு வந்து அஞ்சலி செலுத்தினார், காமராஜருக்கு அஞ்சலி செலுத்துறது வந்து எங்களுக்கு அது சிக்கல் கிடையாது, காந்திக்கு ஏன் அஞ்சலி செலுத்தலை, வார்த்தைகள் நல்லா கவனிக்கணும், திரும்பி நான் சொல்கிறாரு, காந்திக்கு ஏன் அஞ்சலி செலுத்தலை, சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க, ஏன் அஞ்சலி செலுத்தலை, காந்தி மது ஒழிப்பு கொள்கை கொண்டவர், நல்லா புரிஞ்சுக்கணும், காந்தி மது ஒழிப்பு கொள்கை கொண்டவர், இவர் மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறாரு, காந்தி மது ஒழிப்பு கொள்கை கொண்டவர் என்பதனால் என்ன கொள்கையில் வந்து இவங்களுக்கு முரண்பாடு இருக்கோ, தன்னுடைய மனசே குற்றம் உள்ள வந்து குறுகுறுன்னு குற்றம் உள்ள நெஞ்சு குறுகுறுன்னு சொல்கிற மாதிரி, சரி இவருக்கு வந்து நம்ம அஞ்சலி செலுத்த முடியாதுன்னு அவரே மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அவர் போயிட்டாரோ அப்படின்னு சொல்கிறாங்க, அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு சொல்கிறாங்க, கேலி கிண்டலாக சொல்கிறாங்க. இதுக்கு நேரடியான விளக்கம் தமிழிசை சவுந்தரராஜன் சொல்ல வேண்டும். இப்படி சொன்னதுக்கு என்ன விளக்கம்னு சொன்னோம், இதுக்கு என்ன விளக்கம், காந்தி மது விலக்கு கொள்கை கொண்டவர், ஆனால் அவர் கொள்கையில் வந்து அவர் கொள்கையில் உடன்பாடு இல்லாததுனால குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுங்கிறதுனால அவருக்கு மாலை போடாமல் போயிட்டாரோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவர்கிட்ட மது விலக்கு கொள்கை இல்லை, அதனால தான் காந்திக்கு மாலை போடாமல் போயிட்டாரு, இவர் வந்து மது குடிக்கிறவர் பழக்கம் உள்ளவருங்கிறது தான் நேரடி அர்த்தம். இப்படி அபத்தமாக வந்து நீங்கள் கேலி கிண்டல் பண்ணும் பொழுது, நீங்கள் வந்து மற்றவங்களாம் வந்து நக்கல் பண்ணும்போது உங்களுக்கு தெரியல, இது குறித்து எங்கள் தலைவர் விளக்கம் தான் கொடுத்தாரு, மிகச்சிறப்பான விளக்கம், அந்த விளக்கத்தில் துளி அளவும் தப்பு கிடையாது. என்ன விளக்கம் கொடுக்குறாரு, இந்த மாதிரி ஒரு அர்த்தம் வர்ற மாதிரி, நான் வந்து மது குடிப்பவன் மது பழக்கம் உள்ளவன் என்பதை போன்ற அர்த்தம் வர்ற மாதிரி அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அப்படி ஒரு கருத்தை சொல்கிறாங்க, நான் நம்புகிறேன் நீங்கள் மது குடிக்க மாட்டீங்கன்ட்டு, உங்களுக்கு அந்த பழக்கம் இல்லைன்னு நம்புகிறேன். அடுத்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை, உங்களை போல தான் நானும், அது ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை, உங்களை போல தான் நானும், எனக்கு அந்த பழக்கம் இல்லை, நீங்கள் வந்து இப்படி வந்து பேசுறது தவறானது, இதுதான் நடந்த விஷயம், நான் ஏன் காந்தி சிலைக்கு மாலை போனால் இதுதான் நடந்த விஷயம், கவர்னர் வர்றதுனால என்னை தடுத்தாங்க, நேரில் வந்துட்டேன். ஆனால் அதே சமயத்தில் எங்களுடைய மாநாட்டு மேடையில் காந்திக்கும் காமராஜருக்கும் படம் வைத்து அஞ்சலி செலுத்தினோம். திருப்பி இதில் என்ன தப்பு, தரமற்று விமர்சித்தாரு, இவ்வளோ தரம் தாழ்ந்து இவர் பேசுவார் நான் எதிர்பார்க்கல, நீங்கள் பேசுனது எவ்வளவு தரம் தாழ்ந்த விஷயம், உங்களுக்கு நீங்கள் பேசின நக்கல் நையாண்டி வந்து யாரா வந்து நக்கிற மாட்டுக்கு செக்கும் தெரியாது சிவலிங்கமும் தெரியாதுன்னு சொல்கிற மாதிரி, யாரை பற்றி பேசுகிறோம் என்ன பேசுகிறோம் அப்படின்னு தெரியாமல் நீங்கள் வந்து வாயை திறந்தால் எல்லாம் கேள்வி கிண்டல் பண்ணலான்னு கேள்வி கிண்டல் பண்ணிவிட்டு, நான் அதுவும் தப்பாக கேட்கல, அவர் எங்கள் தலைவர் அவர் அதுக்கு பதில் சொல்கிறாரு, அப்படி பதில் சொல்றதே உங்களால் ஏற்றுக்க முடியல, தரந்தாந்த செயல்னா தரந்தாந்த செயலில் ஈடுபட்டது யார், முதல்ல தரந்தாந்த நபராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் தான். நீங்க காந்தியை பத்தி கவலைப்படுற யோகியதை உங்களுக்கு உண்டா, நான் கேட்கிறேன், காந்திக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்று சொல்லுகிற தகுதி பிஜேபி காரர்களுக்கு கிடையாது. ஏனென்றால் அந்த பிஜேபி அவனுடைய தாய் அமைப்பாக இருக்கிற ஆர் எஸ் எஸ் அமைப்பை சார்ந்த நாதுராம் கோச்சே தான்
காந்தியை சுட்டு கொன்றவன். இந்த பாஜக எந்த ஆர்எஸ்எஸ் பெண்களை நான்காம் தர குடிமக்களாக நடத்துகிறதோ, சூத்திரர்கள் என்று சொல்லுகிறதோ, பெண்கள் வந்து எந்த விதத்திலும் சுதந்திரமானவர்களாக இருக்க முடியாது, சுயமரியாதையானவர்களாக இருக்க முடியாது என்று சொல்லுகிறதோ, பெண்களை அடிமையாக எந்த கொள்கையை கொண்ட ஆர்எஸ்எஸ் இருக்கிறதோ, அந்த ஆர்எஸ்எஸ் ஒரு அரசியல் பிரிவாக இருக்கிற பாஜகவில் இருந்து கொண்டு பெண்களை வந்து அவமதித்து விட்டார் என்று சொல்வதற்கு தமிழிசை சவுந்தரராஜன் வெட்கப்பட வேண்டும், கூச்சப்பட வேண்டும். இருக்கிறதுனாலே கூச்சப்படணும். ஏன்னா ஒரு விஷயம், இதே பாஜக ஆர்எஸ்எஸ் கொள்கைதான் திருவாங்கூர் சமஸ்தானத்தில் ஒரு கொள்கை, இந்த கொள்கை கொண்டவர்களால் வைக்கப்பட்ட கொள்கை தான் மேலாடை அணியக்கூடாது என்பது. என்ன அந்த தோல் சீலை போராட்டம், எந்த தமிழிசை சவுந்தரராஜன் எந்த சமூகத்தை சார்ந்தவரோ அந்த சமூகத்தை சார்ந்த பெண்கள் தங்களுடைய மார்பை அறுத்து எரிந்து போராட்டம் செய்து சனாதனத்தை எதிர்த்த இந்த சூழலில், அதே சனாதனத்தை இன்றைக்கு உயிர் மூச்சாக கொண்டிருக்கிற ஆர்எஸ்எஸ் ஒரு அரசியல் அமைப்பாக இருக்கிற பிஜேபியில் தமிழிசை சவுந்தரராஜன் இருப்பதற்கு வெட்கப்பட வேண்டாம். உங்க தலைவர் வந்து வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, அவர் 100% அவர் வருத்தம் தெரிவிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அவர் தேவையில்லாமல் வம்பு கிழித்தது, தேவையில்லாமல் கொச்சைப்படுத்தியது தமிழிசை சவுந்தரராஜன் தான். இன்னை வரையும் அதற்காக வருத்தம் தெரிவிச்சிருக்காங்களா? அந்த நாகரிகம் இருக்கிறதா? தலைவர் எங்க தலைவர் சொன்னார்ல, நீங்க பேசின பேச்சு என்னை வருத்தப்பட செய்திருக்காதா என்று கேட்டார்ல. அப்படி வருத்தப்பட செய்திருந்தா நான் வருந்துகிறேன்னு தமிழிசை சவுந்தரராஜன் நாகரிகமா சொல்றாங்களா? என் நாகரிகம் யார்கிட்ட இருக்கு? பெருந்தன்மை யார்கிட்ட இருக்கு? எங்கள்கிட்ட இருக்கு, எங்கள் தலைவர்கிட்ட இருக்கு. எந்த பெருந்தன்மையும் எந்த நாகரிகமும் இல்லாத காந்தியை சுட்டு கொண்டவர்கள், காந்திக்காக நீலக்கண்ணீர் வெடிப்பதும், அவரை சுட்டு கொண்டுட்டு அவரை சாவடிச்ச அமைப்பிலே இருந்துகிட்டு நீ என்ன மரியாதை செலுத்துறன்னு கேட்பதும் என்ன நியாயம்? இது யாருகிட்ட வந்து தரத்தை பத்தி பேசுறாங்க? எங்கள் தலைவரை போல தரமான தலைவர், எங்கள் தலைவரை போல அரசியல் நாகரிகம் கொண்ட தலைவர், எங்கள் தலைவரை போல பெருந்தன்மை கொண்ட தலைவர் இந்திய அரசியல் இன்னைக்கு கிடையாது. கிடையாது. யாரை பார்த்து யாரு கேள்வி கேட்பது? நாகரிகம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? உங்க கட்சிக்காரன் உங்களுக்கு தெரியுமா? உங்க கட்சியில பெண்கள் எல்லாம் பாதுகாப்பா இருக்காங்களா? இங்க நாருத தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுக்க என்ன நிலைமை பார்த்துட்டு தானே இருக்கிறோம். பிஜேபி காரன் ஆர்எஸ்எஸ் காரன் என்ன வந்து பெண்களை எப்படி நடத்துறான்னு பார்த்துட்டு தானே இருக்கிறோம். யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்கறீங்க? அரசியல் நாகரிகம் என்று கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னா எங்கள் தலைவர்கிட்ட கத்துக்கணும். நீங்க என்ன, நீங்க யார் யார் எவ்வளவு மோசமா, இதே எங்கள் கட்சியை எங்கள் கட்சியினுடைய தலைவரை எவ்வளவு மோசமா இதுக்கு முன்னாடி ஒரு முறை விமர்சிச்சீங்க? 2-3 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு மோசமா விமர்சிச்சீங்க? நீங்க பேசலாமா? அதை உங்களை என்ன சொல்லிட்டாங்க? உங்களுக்கு அந்த பழக்கம் இல்லைன்னு நான் நம்புறேன். உங்களை மாதிரிதான் நானும் உங்களுக்கு ஈக்குவலா அவர் சொல்லிக்கிறாரு. அந்த பழக்கத்தை ஒட்டி சொல்றேன், அந்த பழக்கத்தை குறிப்பிட்டு சொல்றேன். அப்படி சொல்லும்போது அது எப்படி தப்பு? நீங்க சொன்னது தப்பு என்பதை சுட்டி காட்டினார் அவ்வளவுதான். நீங்க இப்படி ஒரு மோசமான கருத்தை வெளியிட்ட தப்புன்னு சுட்டி காட்டினார் அவ்வளவுதான். அவரு பேசுனதுக்கு எந்த தப்பும் கிடையாது. ஆனால் அதுக்கே நீங்க வந்து தாம் தான் குதிக்கிறீங்க. அப்படி குதிக்கிற உங்களுக்கே வந்து சரி, இதே நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு தான் குதிக்கிறீங்க. சரியா அவர் பேசுறதை புரிஞ்சுக்கிட்டா குதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. யாரும் நீ யார வேணுமான்னு நான் சொல்றேன். எங்கள் தலைவர் வந்து மது ஒழிப்பு மகளிர் மாநாட்டில் பேசின பேச்சு எடுத்து பாருங்க, அதில் ஏதாவது சின்ன தப்பு இருக்கான்னு பாருங்க. என்ன, நல்ல ஆறறிவு உள்ளவங்க, சிந்திக்க தெரிஞ்சவங்க, அதை என்னன்னு புரிஞ்சுக்கிறவங்க யாரும் அதில் சின்ன தப்பு கூட கண்டுபிடிக்க முடியாது. அதையே தப்புன்னு சொல்றீங்கன்னா நீங்கள் பேசுனது என்ன? நீங்க ஏன் அப்படி பேச முடியும்?